Hello friends, welcome back to my channel Keto Style. In this video, we will see how to make a vegetable bonda in the wheat. If you want to see video, subscribe button and click the bell icon. Then you will miss the video. First, ஒரு பவுல்ல 1 கப் அளவு கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு கொஞ்சமா மிளகாய் தூள் சமையல் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு mix பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா கலர்க்காக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கறேன் பான்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி லேசா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் இது போல லேசா வதங்கனதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன் வேக வச்சி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா இறக்கும் போது பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இது போல சின்ன சின்ன உருண்டையா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த உருண்டையை ஒவ்வொன்னா மாவுல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சிரலாம் அவ்ளோதான் फ्रेंड्स நல்லா சுட சுட டேஸ்டான வெஜிடபிள் போண்டா ரெடி ஆயிடுச்சு வீட்ல நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் until it's bye from keto style